ஏதாவது ஸ்மால் மிஸ்டேக் ஆனா கூட ஹி கெட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி. நவ ஹி இஸ் பிகமிங் யுவர் கரெக்டர். வெரி chaotic. That's you, Aiden. Aiden loses his mind all the time. In the oru line, we will change. I'm like, Balaji, don't do this to me. Asta putta night pulla pakka padichu vandirken romba tension iruva. Enna pannu? அவர் வந்து சேவேஜ்ங்க. She will ask you the question. Just ask him. போராட்டலாம் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணும் போது ஹவ் ஆர் யூ ரிசீவிங் இட் இஃப் யூ ஆர் கோயிங் டு புலி மீ அகெயின்? ஹாப்பி டு ஹேவ் பஞ்சராட்சரம் டீம். Thank you so much. Pleasure. So welcome. எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? பிகாஸ் நான் ட்ரெய்லர் பார்க்கும் போது இட் வாஸ் வெரி குட். அந்த த்ரில்லிங் எஃபெக்ட், அந்த மியூசிக்லேருந்து, அந்த நரேஷன்லேருந்து, எவ்ரி திங் வாஸ் அந்த நீங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தீங்களோ, ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அந்த ஒரு எஃபெக்ட் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்க்ரீனுக்கு வருது படம். யூனோ அந்த போஸ்ட் பிஸ்னஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியும் உங்களுக்கு, ஒரு நியூ டீம்னால. ஸோ December 27 வர்றோம். இட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் சைக்காலஜிக்கல் த்ரில்லர், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். எஸ், இட்ஸ் அ ஃபியூஷன் ஆஃப் டூ ஜானர்ஸ் தட் ஹஸ் நெவர் பின் கம்பைன் பிஃபோர். நானும் இங்கிலீஷ் போடணும். சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட், இந்த ஃபேண்டசி எலமெண்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். லைஃப்பில் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்காதான்னு பார்த்துட்டு தான் இருக்கும். நமக்கு புரியாத, நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்றனால தான் எல்லாம் வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் இருக்கும். அதுக்கு சைக்கலாஜிக்கலாக ரீசன்ஸ் கொடுத்துருப்போம், வை திஸ் இஸ் ஹேப்பனிங். உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்துக்குமே உங்களால் யூ கான்ட், இது ஏன் நடக்குதுன்னு உங்களால் ரீசன் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அந்த ரீசன்ஸ்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் ஓ யா திங்ஸ் ஹேப்பனிங், ஹவு, வாட் இஸ் டெஸ்டினி, இந்த மேட்டர்லாம் கொஞ்சம் டீப்பாக பேசியிருக்க ஒரு படம். ப்ளஸ் ஜனரஞ்சகமாக மக்களுக்கு பிடிக்கிற ரேசிங் இருக்குது. 5 கேரக்டர்ஸ் யூ கேன் ஈஸிலி ரிலேட் வித். 5 கேரக்டர் மெயின் லீட் இருக்காங்கல்ல, தே ஆர் பேஸ்ட் ஆன் 5 எலமெண்ட்ஸ். ஸோ தர்ணா கேரக்டர் இஸ் பேஸ்ட் ஆன் எர்த், ஹீ இஸ் அ ரேசர். ஓகே. ஆல் த வெல்த், ஹீ ரெப்ரசன்ட்ஸ் வெல்த். அப்புறம் வந்து ஃபயர், ஹீ ரெப்ரசன்ட்ஸ் ஐதன் பிளேஸ் ஃபயர், ஹீஸ் அ கிட்டாரிஸ்ட். ஸோ மியூசிக் தான் ஒரு வைல்ட் ஃபயர் மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த கேரக்டர். அப்புறம் வாட்டர் வந்து, வாட்டர் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் ஞாபகம் வரும், ஒரு கம்பேஷன் ஞாபகம் வரும். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஜீவிகான்னு ஒரு பொண்ணு ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரு இன்னசன்ட் கேரக்டர். அப்புறம் மதுஷாலினி ஹஸ் பிளேட் ரைட்டர் கால் சமீரா, சமீரா மீன்ஸ் ஏர். ஸோ அவங்க வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட், ஒரு இண்டிபெண்ட் உமன் மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கதை திரைக்கதை வசனம் சந்தோஷ் இருக்கார்ல, அவர் வந்து வானம் திஷ்யந்த்னு ஒரு கேரக்டர், ட்ராவலர் கேரக்டர், ஒரு வீடு இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல். ஸோ எங்கே போகிறோமோ அதுதான் அவரோட இடம் மாதிரி. த ஹோல் ட்ராவல் இஸ் த டெஸ்டினேஷன், அந்த மாதிரி ஒரு மோட்டோவில் லைஃப்பை பார்க்கணும். ஸோ டெஸ்டினி இஸ் ஆல்ரெடி டிசைடட் எவ்ரி திங் நினச்சிட்ருக்க ஒரு கேரக்டரும், நம்ம தான் டெஸ்டினியை நம்ம தான் உருவாக்க போகிறோம்னு நினச்சிட்ருக்கேன் ஈதன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 5 பேர் மீட் பண்ணி பேசினா எப்படி இருக்கும்? அங்கேருந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி ஜானர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். உங்களை அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், அடுத்த சீன் அன்பிரடிக்டபிளாக போகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினச்ச கேரக்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த கேரக்டர், நான் என்னவா ஆகணும்னு நினச்சனோ அந்த 5 கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். இது 5மாவே ஆக முடியல. ஐம் அ ரைட்டர், இன்னும் கைண்ட் ஆஃப் ரைட்டர். ஸோ ஐ கேன் ரிலேட் வித் சமீரா, சமீரா மீன் மோர் தேன் எனி அதர் கேரக்டர். ஓகே. பட் ஒரு மியூசிஷியன், என்ன கீபோர்டு என்னைக்காவது வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதோட ரெப்ரசன்டேஷன் தான் அவர். அப்புறம் ப்ரோ முன்னாடி இருந்தே தெரியும் ரியல் லைஃப்க்கும் இந்த கேரக்டருக்கும் நீங்க நிஜமாலே ஒரு ரேசர் போலயே. அதே பயங்கர ஃபாஸ்டா போ, 40-50 தாண்ட மாட்டாரு தலைவர். அந்த மேட்டர்ல இல்ல, மிச்சப்படி இந்த பணக்கார வீட்டு பையன் ஜாலியா இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலேட் ஆகுறனால தலைவர் ஈஸியா பேசுறது. இல்ல, என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவர் பேச மாட்டாரு, மேன் ஆஃப் தெரியும் தெரியும். ஐ நோ, எஸ் கரெக்ட், ஹிஸ் மியூசிக் வில் ஸ்பீக். எஸ். And நீங்க இல்ல ரேசரா பண்ணிருக்கீங்க. சோ வாட் ஆர் தி ஸ்பெஷல் திங்ஸ் யூ ஹேட் டு டு? நீங்க ரியல் லைஃப்ல 40-30 தான மாட்டீங்கன்னு சொல்லிருக்காங்க. ஜெனரலா ஃபாஸ்டா ஓட்ட பிடிக்காது, பட் இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், லைக் கரி ரேஸ் ட்ராக்ல ஒரு ஹோல் ரேஸ் சீக்வென்ஸ் ஷூட் பண்ணுவோம் வித் ரியல் ரேசர்ஸ். சோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அது தாண்டி தர்ணா வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா நான் பண்ண ரெண்டு படமும் ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸ், நட்பே துணியாக இருக்கட்டும், யானம்தியாக இருக்கட்டும், ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணேன். ஸோ இதில் வந்து ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர். ஏன்னா மற்றவங்க எல்லாரும் ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸ்,
ஒரு ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேரக்டர்ஸ் மற்றவங்களாம். தர்ணா எப்படின்னா எதுவுமே யோசிக்க மாட்டான், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஜாலியாக வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைப். பட் அவனுக்குள்ளே ஒரு டீப்பான ஒரு விஷயம் இருக்குது, அது இவங்க நாலு பேர்னால அது வெளியே எப்படி வரும் அப்படின்றது தான் இவனுடைய கேரக்டர் ஆக்காந்தது. ஸோ எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஐ எம் சம்மன் லைக் தட், ஏன்னா எவ்வளோ டீப்பாக வெளியே ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக இருக்கிற ஒரு பையன் தான். ஸோ வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் எஸ் தட்ஸ் ஹவ் ஐ ப்ளே திஸ் கேரக்டர். எஸ் ஹவ் வாஸ் இட் பிளேயிங் யுவர் கேரக்டர்? ஃபர்ஸ்ட்லி கேரக்டர் பேர் வந்து ஏதன். He's a musician, guitarist, has a band. Music vandu is his life. Very thanamana or passion iruka unakku. And I play the little bit of the guitar. I have a band myself. Oh, wonderful. You're a musician for real. Yeah, yeah. I mean, I try to be. You grew hair for... No, this is for this is actually for another project. But yeah, I can't... It's After Effects then. I can't reveal that right okay, now. Okay. But yeah, Eden... As a human being, வந்து என்னை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆவேன். கோக்காரன், ஹீ ஹாஸ் நோ பேஷன்ஸ் ஃபார் வாட் யூ சே, ஸ்டூபிடிட்டி. ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜம்பி. ஏதோ சின்ன விஷயமா இருந்தாலும், லைக் இஃப் இட்ஸ் சம்திங் தட் எஃபெக்ட்ஸ் ஹிம், ஹீ ஜம்ப்ஸ் அட் த கேன் ஆஃப் அ ஃபயரி சார்ட் ஆஃப் டூட். Like, okay, now suppose he's in a band practice, and even if edavadhu the small mistake ana kuda, he gets extremely angry. Now he's becoming your character. He's kidding me, macha. So yeah, that's pretty much it. The rest you have to see. Yeah. Any special characteristics ungalku vandu director appadi pannu appadi pannu idu vandu indha mari body language ah maari sonnaangala? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹீ டிட் ஆஸ்க் மீ டு லூஸ் எ லிட்டில் பிட் ஆஃப் வெயிட் ஸ்டார்டிங்கில், விச் அச்சீவ் பண்ணிட்டோம். அச்சீவ் பண்ணிட்டோம். அண்ட் நல்ல தாடி வளர்க்க சொன்னேன். யா, நல்ல தாடி வளர்ந்துருச்சு. ஒரு 1 year இட் வாஸ் டார்ச்சரஸ் டு கீப் தட் தாடி, பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் டோட்டலி வர்த் இட். வண்டர்ஃபுல். And your character posters, Leah, you looked very different. I think a very different character. Yes, yes, so, definitely. Because I make a conscious decision not to do the same kind of roles all the time. I like to experiment. And epome all the directors will come and tell you nice stories, okay? But will it actually translate and, you know, be the same on the screen? That's very important. That is, yeah. And since it's Balaji's first film, we were all like coming... It was my Tamil film after a while. And I don't know any of them personally. I only got to know them through the film. So I was very scared as to how is this going to shape up and where is this going to take us. But very well made. I'm extremely confident with how it's turned out to be. My character, Samira, as Balaji said, he can relate the most to me because we all want to take things to next level. We all want to do something serious, like a game changer in life. But we all wait for that one opportunity to, you know, to happen. But she decides one day that she'll quit whatever she wants to achieve the goal. Mm-mm. So she's a very, like, what do I say? She's a doer. She's a doer, but at the same time, very drastic decisions. She's extremist. She's never going to be on a, you know, medium level. Mm-hmm. Either this or that. Eccentric. Yeah, she's very eccentric. Very chaotic. that's you Aiden loses his mind all the time. So Samira is a very strong individual, and she wants to do something, and she wants to do something. She really doesn't gauge the risks and all that come with it, so she'll take a day as it comes. We all had a lot of workouts, workshop sessions with all the actors where we got to know each other, we did our lines and stuff like that. But individually, my only homework was get the lines right every night. Next day shoot, I have to like memorize everything and then go. It was like that. Correct a shoot varumbodhu in the oru line we will change. I'm like, Balaji, don't do this to me. Kashtapattu night full ah pakkam padichu vandirken romba tension aayiruva. It happened to say iru oru line macha will change. I'm like, oh my god, now my flow will go. It's like that. Yeah. So yes, ninga solunga, because very very important in the padathula hero today. Yes, yeah. The man behind the superstar of the man behind the film, the sounding of the movie. Solunga
புதுசா வந்து சாங் ஆரம்பிக்காம அங்க தீம் ஆரம்பிச்சோம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஃபுல்லாவே அந்த அஞ்சு பஞ்சராட்சரம் பத்தி. ஸோ அதுலேருந்து அப்படியே டெவலப் ஆகி மூணு சாங் பண்ணோம். ரெண்டு சாங் வந்து மாண்டேஜஸ், ஒரு சாங் வந்து மூவியோட ஐ மீன் ரீரெக்கார்டிங்காக வந்து ட்ரீட் பண்ணுவோம், சிவா சாங் சொல்லி. ஸோ ரெண்டு சாங் பற்றி சொல்லணுமா? ஆமாம் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு சாங் அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்ல ப்ரோ, அங்கே சொல்லிட்டோம். இல்லை வெயிட் பண்ணுறாங்க. தீராதே சொல்லி சாங்கு, அந்த சாங் வந்து சிட்சிரம் பண்றேன். தத்தகரம் ஐ மீன் ஐ கேன் டு இட் அந்த அம் மட்டும் பண்றேன். இல்ல ஹம்மிங் கூட சேர்ந்து ரெண்டே லைன் தானே. என்ன பண்ணோம்? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு, பாடினாரு. அதுக்கப்புறமா தான் வந்து நான் ஐராவிலே பாட வச்சேன். ஓகே, அப்போ நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அவரை எங்கேயா அவரை எங்கே கூட்டு வந்து நானும் பண்ணலங்க. இல்லை ஆக்சுவலாக சாங்காக வந்து டிமாண்ட் பண்ணிச்சேங்க உண்மையாகவே, ஏன்னா அந்த கான்சர்ட் சாங் மாதிரி பாடணும் சொன்னே இல்லை. பாடினோடனே இல்லை, ஒன்றும் இல்லை. என்னென்னா நான் பாடி அனுப்புனேன், அவருக்கு பிடிக்கல. How mean? அவருக்கு பிடிக்கல. இருங்க இருங்க சொல்றேன். டென்ஷனா வரீங்க எதுக்கு? அவருக்கு பிடிக்கல. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ராக் சிங்கர் பாட வச்சு அப்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறமா சிட்சினா பாட வச்சு ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே. இப்போ இருக்கு நான் சொல்றேன்னா அவர் நான் பாடினது வேற வேற டியூன். நீங்க சும்மா சொல்றீங்க மாத்திட்டீங்க சொல்றாரு. இன்னும் நம்பல அவரு. ஏங்க? ஏன்னா அது அப்படியே இருக்கும். ஏமாந்துடுறாங்க. ஓகே. She will ask you the question. Just ask him. இப்படி ஆயிட்டாங்க. இப்போ நீங்க ஆன்சர் பண்றீங்களா? ஓகேயா? மொத்தம் புல்லி பண்ணிட்டாங்க. நான் சேர்ந்து இப்போ நீங்க யா நான் we are bullying him it seems. நான் உங்க பக்கத்துல இருக்கறது என்ன? இல்ல மூணு பேரா சொன்னோம் bro. மூணு பேரா சொன்னோம். விட்டுச்சு கைக்கு போயிட்டாங்க. பாட்டு பாடுங்க bro. சரி கேளுங்க. சரி நான் என்ன கேக்கணும்னா நான் பிகாஸ் ஆஃப் ஹிம் யா ஹவ் எது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு? பிஜிஎம் ஸ்கோர்ஸ்ல வர்க் பண்றதா இல்ல சாங்ஸ்ல வர்க் பண்றதா? பிஜிஎம் ஸ்கோர் யூஸ் பண்ற ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. நாங்க ஆக்சுவலா நிறைய லைவ் எடுத்தோம் ஃபுல்லாவே, மேசடோனியால எடுத்தோம். ஸோ அங்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் எடுத்தேன் படத்துக்கு. அந்த சிங்ஸ் ஐ மீன் சிங் செஷன் எடுக்கும்போது வந்து சூப்பராக இருந்துச்சு. அவர்கிட்ட ஃபஸ்ட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராசஸாக போகும் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட் டைம் பண்ணேன் இந்த படத்தில் தான். And actually, initially, I wanted to ask you, Airala, ninga panna karigala vandu, it was, ippovum vandu, it's been like, you know, that's okay, and the song poda nalla irukum appadina. So, how are you receiving the love? Because you have set a standard, like, eppadi pora edathila la ungala recognize pannumbodhu, how are you receiving it? If you are going to bully me again. Yes. இல்லை ஆக்சுவலாக நான் எனக்கு இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் காரிகா பிடிச்சி சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறேன் வந்து லிரிக்லாம் வந்து நிறைய பேர் பிடிச்சி சொன்னாங்க. அது எனக்கு ஆக்சுவலாக மதன் கார்கி சாருக்கு தான் வந்து ஃபுல் இது போனோம். ஏன்னா வந்து அங்கே நிறைய நோண்டு அவரை நிறைய பேர் பேத்துனேன். தெரியும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் ஃபஸ்ட்டே நாங்கள் கா மீன் ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணும்போது அவர் தான் எனக்கு பண்ணார் அஞ்சு சாங். அவரே சொல்லுவார், ஃபஸ்ட்டு ட்ராஃப்டில் ஓகே பண்ண மாட்டீங்க, செகண்ட் ட்ராஃப்லாம் பண்ணுவீங்க சொன்னார், சுற்றிட்டு வந்துடுவார் கொடுப்பார் அந்த மாதிரி. அது அதனால் வந்து எனக்கு மேகதூரம் வந்து ஃபஸ்ட்டு பயங்கரமாக ரிசீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காரிகா ஆயிடுச்சு, நிறைய இடத்துல ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அது எப்படி ரிசீவ் பண்ணுறேன்னா வந்து அடுத்த பண்ணுற ஸ்டெப் ப்ராப்பராக பண்ண சொன்னார், அந்த ஒரு தாட் இருந்துச்சு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாட் எக்ஸ்ட்ரா திங்ஸ் யூ ஹேட் டு ஒர்க் ஆன் தி ஸ்கிரிப்ட்?
கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெஷர் அண்ட் ஃபீல் இருக்கும் செகண்ட் ஹாஃபில். ஒரு விஷயத்தை தேடி போவாங்க நம்பிக்கையை வச்சுட்டு. ஸோ அது எப்படி அவங்க ஒரு ஒரு ஹார்ட் பசில், ஒரு த யூனிவர்ஸ் இஸ் த பசில்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த பசில் எப்படி சேர்க்குறாங்க, ஹவ் ஆர் தே கனெக்டிங் த டாட்ஸ், அந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகும். ப்ளஸ் தெர் இஸ் ஸோ மச் ட்ராவல் இந்த மூவி. இவங்க ஒரு ஒரு அன்பிரடிக்டபிளாக ஒரு டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்து ஸ்பான்டேனியஸாக ஒரு டூர் போவாங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட சேர்ந்து, அதிலிருந்து படம் ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஆரம்பிக்கிற ட்ராவல் செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய லாங் ஜேர்னி இருக்குது. ஸோ அந்த ட்ராவல் ஃபீல், அந்த ட்ரெஷர் அண்ட் ஃபீல், அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. ஸோ அந்த ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் சொல்லுங்கள் இதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாண்ட் அபார்ட் ஆன விஷயங்களாக இருக்கும்? நம்பர் ஒன் ஐ திங்க் த ஸ்டோரி. ஸ்டோரி வந்து கதை வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த யூஷுவல் தமிழ் சினிமா ஃபார்முலா. வேறு விஷயம் என்னென்னா யுவா சரோட கேமரா ஒர்க் இஸ் எக்ஸெப்ஷனல் இதில். இட்ஸ் ஹீஸ் ரியலி டன் அ வெரி குட் ஜாப். தென் சொல்லவே தேவையில்ல, சுமோஜியோட மியூசிக் ஹெஸ் ஜஸ்ட் எலிவேட்டட் த ஃபிலிம் டு அ வெரி வெரி அவுட்ஸ்டாண்டிங் லெவல்னு சொல்லலாம். தென் த கெமிஸ்ட்ரி பிட்வீன் அஞ்சு பேருமே, ஐ திங்க் அஸ்வின் சொன்ன மாதிரியே இட் பில்ட் over the time span of the film for us itself, and keeping in character was rather easy after that point. And I think after a break, you know, you took a break and then you're taking up this movie. Break na tamil la padam panala, but yeah. I was doing films in other languages. Yeah, because see, I always look for interesting scripts. Adhanala na epome in the year 3 films release aganum, 3-4 films pananum na I don't think like that. Okay. Exciting irundha na pannuva illana I'll chill doing other work. So I don't have that pressure of wanting to do. But yes, ana tamil la nalla gap, like after a long gap I'm back. I must say that after Thoongavanam. The reason being, you know, I don't like doing the same kind of roles all the time. And this movie has, I've not heard a script like this before. I have not done a role like this before, and also it's a very ambitious project. Or first time director ku idu very big ambitious project, I must say. And once you listen to the script, you would be like, okay, what else can we add? So Sundar Murthy added that, you know, the half the life is because of the music. Because when you watch a movie, right, it's just not a visual treat. Like how you also contributed, it also some music elevates it. Definitely. To the next level. So great direction department, the whole team is amazing. DOP Yuvraj sir has done a fantastic job. Our sumo Sundar Murthy has done a phenomenal job. And Balaji is very lucky to have found everybody is like, they don't behave like, oh, we know this, we know that. We all worked as a team. We all worked as a family. That's what is required. Yeah. So that way, I think our lucky bulge is very, very lucky. Lucky bulge. Oh, there's a pet name. Yeah, yeah, there's a pet name. Okay, your name is Sumoji. Lucky Balaji. Lucky Balaji. Okay, Sumo. Ashu baby. Ashu baby. Or Spider-Man. Oh, Spider-Man. Okay, that's correct. What's his name? This one. Bhagavadhan. Sir, you guys? Kalisi. 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 Yeah. I don't know they call it. And that person hovering around our EP Madhu, Madhusudan. All in all. Yeah. All in all Madhusudan. All in all Madhusudan. Yeah. All rounders. So, okay. Yeah, Sana, Altaf and Santhosh, we all worked as a team. And I think somewhere you can see a team effort. You know, he's got us all together, and from there, we just took it on ourselves and made sure we did our best and contributed whatever little we can. So one thing I want to know from every one of you, because interview kudukumode na pesave vidamaatringle eppadi or padam ivlo seriously work panninga eppadi irukum on sets eppadi irukum paam avaru bayangaramma kadarraru samma jaliya irukum engalukku avarku samma pressure irukum avanga oru side scene porthu scene appa endha scene shoot pandrom andha scene porthu the mood will be set according to that illa enna na fun part ku poite irukum but work en vanta ellarum oru side la work nadandirukum oru side la ஜாலியா இருக்கும். அது ரெண்டும் இன்டர்லிங்க் ஆகாது. சோ
Okay. Yuva sir vandu romba he's been a backbone to our Without Yuva sir it's very difficult to shoot a project like this of this magnitude. And he kept everybody in line. Romba strict avaru. Yeah. And Balaji is not just our director. His dad is a producer for this film. Okay, wonderful. So for him, it's just not one tension. There's a lot of things that he needs to take care of before he says action. But from the time he says action to cut, he's here with us. Yeah. You know? And romba nalla paathukittaanga inga ellarium. Wonderful. It's lovely. I think it's a vibrant team. Romba it was a very positive vibe even though you guys were happy not letting me speak. I am telling you. Sundar Murthy. Setakara. But anyway, wonderful. Congrats. Thank you, Nancy. Makkalukku neenga enna solla virumbringa? Makkalukku 2019 mudinchu. Let's start 2020 with a positive thought change, you know. தாட் இன் மேனிஃபெஸ்டேஷனே நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதுதான் படம். ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் சேஞ்சினால் லைஃப்பில் எவ்வளோ மாற்ற முடியுங்கிறது கூட ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். ஹவ் அ பாசிட்டிவ் தாட் கேன் கெட் யூ எவ்வளோ தூரம் உங்களை கொண்டு போகலாம், நெகட்டிவ் தாட் உங்களை எவ்வளோ கீழே கொண்டு போகலான்றதுக்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் படம். ஸோ 2020 ஒரு நல்ல ஒரு தாட் சேஞ்சோட ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் எல்லாமே நல்லா நடக்கும்.